வணக்கம், இது உங்கள் பேரடைம் வீட்டின் நான் உங்கள் பிஜி சிவா. இன்றைக்கி நம்ம இந்த வாரத்தோட டெக்கன் கேமிங் நியூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இன்றைக்கோட ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் காஸ் மொபைல் பற்றி தான். ஜஸ்ட் காஸ் மொபைல் பார்த்தீங்கன்னா 2021 அதாவது இந்த வருஷம் ரிலீஸ் ஆக வேண்டியது, ட்ரெய்லர் கூட ரிலீஸ் ஆயிருக்கு. அதாவது மொபைல் கேம் ஜஸ்ட் காஸ் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா மொபைலுக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. அது பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, ட்ரெய்லர் கூட ரிலீஸ் ஆயிருந்துச்சு, கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு, கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷனும் இருந்துச்சு. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் காஸ் மொபைல் பார்த்திங்கன்னா 2022 வந்து டிலே ஆகுது. எதுனாலன்னு கேட்டிங்கன்னா வழக்கம் போல் எல்லோரும் சொல்கிற மாதிரி தான், பேண்டமிக் தான். ஏன்னா இந்த பேண்டமிக் வந்து நம்மளை மட்டும் அஃபெக்ட் பண்ணாமல் கேம் டெவலப்பிங் ஸ்டுடியோஸையும் அஃபெக்ட் பண்ணியிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நார்மல் ரொட்டீன் எப்படி ஆஃபீஸ் வந்து ஒர்க் பண்ணிருந்தாங்களோ அந்த மாதிரி பண்ணாமல் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேருந்து பண்ணனால அவங்க ஷெட்யூல் அளவுக்கு ஒத்து போகாதனால இப்போ வந்து டிலே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா ஸ்டுடியோக்கும் ஏற்படுற ஒரு பிரச்சனை தான். GTA 6 கூட சொல்ல முடியாது, இந்த பேண்டமிக் வராமல் இருந்திருந்தால் கொஞ்சம் முன்னாடி வரக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்க வந்து இப்படி சொல்லியிருக்காங்க, ஓகே. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற நியூஸ் வந்து ரொம்பவே முக்கியமான நியூஸ். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலரண்ட்டுன்ற கேம் வந்து எல்லாத்துக்குமே பிடிக்கும். சூப்பரான ஒரு 5v5 டீம் டெத் மேட்ச் கேமு. அந்த கேமை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸ் பப்ஜி லீக்கர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலரண்ட் கேமில் வந்து பேட்டில் ராயல் மோடு வந்து கூடிய சீக்கிரம் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து ஒரு ஒருத்தங்களுக்கு வந்து என்னப்பா இவர் புதுசாக ஏதோ கிளப்பி விடுறாருன்ற மாதிரி தான் தோணுச்சு. பட் வந்து இவர் இதுக்கு முன்னாடி நிறைய விஷயத்தை வந்து கரெக்டாக ப்ரெடிக்டாக இல்லை எப்படி லீக் ஆச்சுன்னு தெரியல, அதை வந்து இவர் சொல்லி கரெக்டாக அது வந்து நடந்திருக்கு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்னு எனக்கு புரியலை, பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ட்ரையாக தான் இருக்கும் பேட்டில் ராயல் வந்தால். ஸோ எது எப்படின்னு தெரில, அது வந்து வேலரண்ட் கிட்டேருந்து அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது கொஞ்சம் நல்ல ட்ரை மாதிரி தான் தெரியுது. இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய கருத்து இருக்கும், அதெல்லாம் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வாரம் நியூஸில் சொல்லியிருப்போம், அதாவது RDR2 வந்து DLSS அப்டேட் வருதுன்னு. ஸோ அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா NVIDIA வந்து ஒரு கேம் பிளே வந்து அப்லோட் பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா 45% வந்து பர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் இருக்குது முன்னாடி இருந்ததுக்கு இந்த DLSS பண்ணனால அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4Kலேயே கொஞ்சம் பெட்டர் FPS கிடைக்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ RTX யூசர்ஸ்க்கு வந்து எப்போவுமே இது வந்து ஒரு ஹாப்பி நியூஸ் தான் இருக்கும். ஸோ என்ன மாதிரி FSR ஆளுங்க தான் வெயிட் பண்ணிருக்கீங்க, பார்த்துக்கலாம் விடுங்க. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா FIFA 22 பற்றி தான். அதாவது EA சொல்லியிருந்தாங்க, அதாவது நெக்ஸ்ட் ஜென் ஹைப்பர் மோஷன் டெக்னாலஜி வந்து நாங்கள் FIFA 22 வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. இன்னொரு அதிர்ச்சியான தகவலையும் சொல்லியிருக்காங்க, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா PC வந்து அந்த FIFA 22 அந்த நெக்ஸ்ட் ஜென் ஹைப்பர் மோஷன் டெக்னாலஜி வந்து சப்போர்ட் ஆகாது, அதாவது வராது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரெட்டிட்டில் வந்து நிறைய கேள்விகள் எழும்ப ஆரம்பிச்சிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏன் PC மட்டும் வரல அந்த மாதிரிலாம் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெசிடென்ட் இவில் வில்லேஜ் பற்றி தான். அதாவது ரெசிடென்ட் இவில் வில்லேஜ் வந்து PC வந்து ப்ளே பண்ணும்போது நிறைய வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து லோவாக தெரிஞ்சது, லேகெல்லாம் இருந்துச்சு அப்படின்லாம் சொன்னீங்களே, அது காரணம் வந்து DRM தான் அப்படின்னு நிறைய கேமரை சொல்லியிருக்காங்க. எப்படிப்பா இதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டபோது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராக்டு வெர்ஷனில் ப்ளே பண்ணும்போது நான் கண்டினியூஸாக 2-3 hours விளாடும்போது எந்தவித லேக் இஷ்யூஸ் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேமர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கேமை செக்யூர் பண்ணுறீங்க DRM போடுறீங்க தப்பு இல்லை, பட் அதே DRMனால எங்களுக்கு வந்து PC ரன் பண்ணும்போது நிறைய லேக் இஷ்யூஸ் ஃப்ரேம் ட்ராப்ஸ் எல்லாம் வருது அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க, DRM வந்து வைக்கணுமா இல்லை வைக்கக்கூடாதான்னு இதை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீம் வந்து ஸ்டீம் டெக்னு புதுசாக ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு போர்ட்டபிள் கேமிங் PC அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம பார்க்க கிட்டத்தட்ட ஒரு PSP நிண்டெண்டோ ஸ்விட்ச் மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதை நம்ம பார்த்துருப்பீங்க எல்லோரும். ஸோ அது பார்த்திங்கன்னா எந்த வித AAA கேம்ஸாக இருந்தாலும் அதில் ரன் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி டீட்டெயிலான வீடியோ கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் வரப்போகுது. நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் மூவிஸை மட்டும்தான் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு வராங்க. கூடிய சீக்கிரம், அதாவது ஒரு வருஷத்துக்குள்ளே அவங்க வந்து வீடியோ கேம்ஸையும் ஸ்ட்ரீம் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து நம்ம ஃபேஸ்புக் கேமிங் எக்ஸிக்யூட்டிவ் மைக் வேர்டு வந்து ஹையர் பண்ணியிருக்காங்க, அதாவது இந்த ப்ரோக்ராமை வந்து லீட் பண்ணுறதுக்கு.
ஸோ கூடிய சீக்கிரம் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து க்ளவுட் கேமிங்குள்ளே வரப்போகிறாங்கன்றது வந்து இதிலிருந்து தெரியுது. ஸோ அவங்கக்கிட்டேருந்து நிறைய கேம்ஸை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்தியாவிலேருந்து ஒரு புது கேம் தயாரிச்சுட்டு வராங்க. அந்த கேம் பேர் வந்து ப்ராஜெக்ட் பெலாட். அந்த கேம் பார்த்திங்கன்னா அது ஒரு தேர்ட் பர்சன் ஷூட்டர் கேம். அந்த கேம் பார்த்திங்கன்னா மிர்சாப்பூர் அண்ட் கேங்ஸ் ஆஃப் வசிப்பூர்லேருந்து இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க. அது ரெண்டுமே ஒரு வெப்சீரிஸ். ஸோ அதை பார்த்து இன்ஸ்பயர் பண்ணி ஒரு கேம் பண்ணிட்டு வராங்க. தப்பு இல்லை, கேம் ட்ரெய்லர் பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. பட் அதில் ஒரு சின்ன மைனஸ் பார்த்தேன், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரெய்லரில் ஃபுல்லாகவே ஹிந்திலேயே பேசிக்கிறாங்க. ஸோ அதை பார்த்தோன்னே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஹிந்தி மட்டும்தான் அந்த ஒன்லி லாங்குவேஜ் வந்து அந்த கேமில் வந்து ஹிந்தி மட்டும்தான் இருக்கிற மாதிரி எனக்கு ஒன்று தெரியுது. சொல்ல முடியாது, இங்கிலீஷ் வச்சாலும் வச்சுருக்கலாம். நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு உங்கள் மதர் டங்கை வைங்க, பட் இங்கிலீஷையும் கூட வைங்க. நீங்கள் ஹிந்தி வச்சுருக்கீங்க தப்பு இல்லை, அதே வெளிநாட்டில் யாராவது ட்ரை பண்ணுறாங்கன்னா ஹிந்தி புரியாது, வெளிநாட்டை விட்டுருங்க. நம்ம சவுத் இந்தியாவிலே யாராச்சும் விளாட்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தி தெரியாது. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு தமிழ் மலையாளம் அதெல்லாம் ஆட் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை, பட் இங்கிலீஷை மட்டும் ஆட் பண்ணுங்கள். அதுதான் நான் சொல்ல வரேன். மற்றபடி கேம் ட்ரெய்லர் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு, கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. கூடிய சீக்கிரம் கேம் பிளேயும் வருன்றாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கேமுக்கு நம்ம தரப்புலேருந்து கண்டிப்பாக சப்போர்ட் தரணும். ஸோ இந்த வாரத்தோட டெக்கன் கேமிங் நியூஸ் வந்து அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினோனே பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதிய வரை இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பி சிவா. டாட்டா, பை பை கைஸ்.